வணக்கம். இந்த 2020 இந்த வருஷத்தை வந்து நீங்கள் ஒரு ரோல் பிளேயிங் கேம், அதாவது ஆர்பிஜி கேமாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மெயின் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அந்த மெயின் குவெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படி இந்த வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா, மெயின் குவெஸ்ட்டில் வந்து ஹீரோவோ ஹீரோயினோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அடையணும். அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றலாம், இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஷர், இந்த புதையல் ஒன்று இருக்கும். இந்த புதையலை அடைவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் குவெஸ்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அடைந்து விட முடியாது, நிறைய கஷ்டங்கள்லாம் இடையெல்லாம் நிறைய தடங்கள்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டு அவங்க வந்து கடைசியில் போய் இந்த மெயின் குவெஸ்ட்டை பூர்த்தி செய்வாங்க. இந்த மெயின் குவெஸ்ட்டில் போகிறப்ப மெயின் குவெஸ்ட் மட்டுமே இருக்காது, இந்த வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய சைட் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த சைட் குவெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி கோல், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேம், இல்லாட்டி ஒரு பசில் சால்வ் பண்ணுறது மூலமாக இருக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்னொரு அந்த கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2020 வந்து ஒரு ஆர்பிஜி கேமாக நினச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் குவெஸ்ட் முக்கியமான ஒரு கோல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டமிக் நம்ம உலகத்தை ஆட்டி படைக்குது. இந்த கொரோனா வைரஸை ஒழிக்கிறது மட்டும் தான் நம்மளோட மெயின் குவெஸ்ட், முக்கியமான ஒரு இஷ்யூ. ஸோ இந்த மெயின் குவெஸ்ட்டை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சைட் குவெஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையில பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும். இந்த சைட் குவெஸ்ட்லாம் போய் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வேலைகள் போயிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ரொம்ப ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சைட் குவெஸ்ட்னே சொல்லலாம். இது வந்து லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன், வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை நாசம் செய்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டில் நியூஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டிகல்ஸோ நிறையா நியூஸ் கிளிப்பிங்ஸோ ஹை ஹெட்லைன்ஸ்லாம் வந்துட்டே இருக்காது. அது பார்த்திங்கன்னா இந்தியா வரைக்கும் இது ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம், இது வந்து கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் வந்து விவசாயம் ஆரம்பித்த காலத்திலிருந்து பலாயிரம் வருடங்களாகவே இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் சில இடத்துல மைனராகவும் நடக்கும், சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேஜராகவும் நடக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய கூட்டமாக ஒரு சோஷியல் அனிமல்ஸ், அதாவது ரொம்ப ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும். அப்படி மைக்ரேட் ஆகி போகிறப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செடிகளோ பயிர்களோ இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட்டு அதை நாசம் செய்யும். ஸோ இதனால் என்ன ஆகும், இது வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ்ட்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நஷ்டம் இழப்பு ஏற்படும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அதாவது பார்த்திங்கன்னா விவசாய பயிர்கள் நாசம் செய்கிறது மூலமாக உணவு தயாரித்தலில் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு, அதாவது மக்களுக்கு வந்து தேவையான உணவை உற்பத்தி செய்வதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பின்னடைவு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வரும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு. ஸோ இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன்னா என்ன, ஸோ இந்த எப்படி ஏன் இந்த லோகஸ் இன்ஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படிங்கிறது, இந்த லோகஸ் இன்ஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த லோகஸ்ட் இன்ஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமான ஒரு கல்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் லோகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு வெட்டிக்கிளி. இது வந்து ஸ்கிஸ்டோசெரா கிரகாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோப்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரில் வரும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிரகாரியா லோகஸ்ட், இது இந்த டெசர்ட் லோகஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ஏரியாஸில், கென்யா, எத்தியோப்பியா அந்த மாதிரி நாடுகள்லையும், அப்புறமேட்டு இது வந்து காமனாக எந்தெந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் ஏரியாஸ், அப்புறமேட்டு ஈஜிப்ட், சவுதி அரேபியா, எமன் இந்த மாதிரி ஏரியாவில், ஒமானில் வந்து அடிக்கடி இந்த இன்ஃபெஸ்டேஷன் நடக்கும். அப்படியே தாண்டி நம்ம அரேபியன் சி தாண்டி வந்துச்சுன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியாவோட நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த இன்ஃபெஸ்டேஷன் வந்து அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா முக்கியமான நார்தர்ன் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டு, அப்புறமேட்டு நெல் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிர்களை பயிரிடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெசர்ட் லோகஸ்ட் என்னது அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிஸ்டோசெரா கிரகாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு லோகஸ்ட். இந்த லோகஸ்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வெட்டுக்கிளிகளாக இருந்து தான் லோகஸ்ட்டாக மாறும். அதாவது ஒரு கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃபீல்டுலையோ ஒரு வயக்காட்டில் நீங்கள் போனீங்கன்னா பச்சை கலரில் வந்து குதிச்சுக்கிட்டே போகும். அது வந்து பார்த்திங்கன்னா சாலிட்ரி அங்கேயே தனியாக குதிச்சு குதிச்சு போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெட்டுக்கிளி, இதை வந்து கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பச்சை கலரில் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் ஹாப்பர். இந்த கிராஸ் ஹாப்பர் தான் நாளை பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு லோகஸ்ட்டாக உருமாற்றம் அடையும். ஆனால் எல்லா லோகஸ்ட்டும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கிராஸ் ஹாப்பராக தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லா கிராஸ் ஹாப்பரும் லோகஸ்ட்டாக மாறாது.
இந்த டெசர்ட் லோக்கஸ்டோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜஸ் ஒன்று இருக்குது. முதல் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட்ரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சாலிட்ரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட்ரி ஃபேஸில் வந்து இந்த கிராஸ் ஹாப்பர், இந்த வெட்டிக்கிளி வந்து தனியாகவே இருக்கும். இன்னொன்று அதோட கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், அதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். இது வந்து ஹாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிச்சு குதிச்சு போயிட்டே இருக்கும். இது ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்வாமிங் ஸ்டேஜ், இல்லாட்டி கிரிகேரியஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதோட கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறும், இல்லாட்டி எல்லோ கலரில் மாறும். அப்புறமேட்டு அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து ஃபீனோடைபிக் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீனோடைபிக் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா ஒரு ஒரு உயிரினத்தை வந்து அதோட ஃபீனோடைப், அதோட மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ், அதோட உடல் குறியல் ரீதியாக மாற்றம் அடைவது வந்து ஃபீனோடைபிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீனோடைபிக் பிளாஸ்டிசிட்டி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராஸ் ஹாப்பர், இந்த வெட்டிக்கிளிகள் வந்து ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸாக உருமாற்றம் அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டெசர்ட் லோக்கஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா சாலிட்ரி ஃபேஸ்லேருந்து இதோட ஒரு கிரிகாரியஸ் ஃபேஸ், இல்லாட்டி ஸ்வாமிங் ஃபேஸுக்கு மாறும். இந்த ஸ்வாமிங் ஃபேஸுக்கு மாறுறப்ப தான் இந்த வெட்டிக்கிளிகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து பல லட்சக்கணக்கான வெட்டிக்கிளிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகும். இப்படி மைக்ரேட் ஆகி போகிறப்போ வழியில் கிடக்கிற எந்த பயிர்களையும் முற்றிலுமாக சாப்பிட்டு நாசம் செய்து விட்டு போகும். ஸோ ஏன் இந்த வெட்டிக்கிளிகள் வந்து லோக்கஸ்டாக மாறுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோக்கஸ்டோட லைஃப் சைக்கிளை நம்ம பார்த்துருவோம். இந்த லோக்கஸ்டோட லைஃப் சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பெண் வெட்டிக்கிளி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஓவி போஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், முட்டை போடும் ஒரு இடம். இதில் பார்த்திங்கன்னா 4 ஓவி போஸ்டர்ஸ் இருக்கும் இந்த டெசர்ட் லோக்கஸ்டில். இது என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்ததுக்கப்புறம், ஒரு ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த இடத்துல மழை பெய்யுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறமேட்டு அதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெட்டுக்கிளிகள் போய் முட்டையிடும். ஸோ ஒரு வெட்டுக்கிளி சராசரியாக அதோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 100-150 முட்டைகள் வரைக்கும் இட முடியும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஏரியாவில், கென்யாவோ எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது ஆயிரக்கணக்கான வெட்டிகள் வந்து அங்கே வந்து லட்சக்கணக்கான முட்டைகள் போடுது. இந்த லட்சக்கணக்கான முட்டைகள் கிட்டத்தக்க ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் ஹேட்ச் ஆகி வெளியே வருது. இந்த சின்ன குட்டி குஞ்சுகள் எல்லாம் வெளியே வருது, இந்த வெட்டிகளிகள் வருது. இந்த வெட்டிகளிகளோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு வெட்டிக்கிளி வந்து தனியாக ஒரு முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து வெட்டிக்கிளி வெளியே வரப்போ சாலிட்ரியாக தனியாக இருக்கும். ஸோ இந்த வெட்டிகளிகளோட முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா தனியாக இருந்தது அப்படின்னா அது வெட்டிக்கிளியாகவே இருக்கும். ஆனால் ஒரு வெட்டிக்கிளி வந்து க்ரௌடடான ஒரு ஏரியா, ஒரு கூட்டமாக ஒரு ஏரியாவில் வந்து நம்ம அடைச்சி வச்சுருந்தோம், இல்லாட்டி மொத்தமாக இருந்தது அப்படின்னா இது தானாகவே ஒரு லோக்கஸ்டாக மாறிடும். ஸோ அதாவது லட்சக்கணக்கான முட்டைகள் பொறிச்சு ஒரே நேரத்தில் பல ஆயிரம் வெட்டிகளுக்கு வரப்போ இது என்ன அப்படின்னா ஓவர் க்ரௌடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஓவர் க்ரௌடிங், இந்த ஃப்ரோஸ்ட் க்ரௌடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிமுலஸ் தேவைப்படுது. இதில் முக்கியமான ஒரு ஸ்டிமுலஸ் பார்த்தீங்கன்னா அதோட பார்வை, அதோட விஷுவல் க்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்வை மூலமாக பல வெட்டிகளை பார்க்குது. அப்புறமேட்டு சென்ஸ், அதர் சென்சஸ் அதாவது ஸ்மெல், இந்த வாசனை மூலமாக பல வெட்டிகளுக்கு தன்னை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத அதனால் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைண்ட் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னங்கால்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்கும், அது குதிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணும். இந்த பின்னங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு நரம்பு இருக்கும். அந்த பின்னங்கால்கள் வந்து மற்ற வெட்டிகளிகள் அந்த பின்னங்காலில் தொடும் பொழுது அந்த சென்சரி சிஸ்டம் ஸ்டிமுலைன்னு சொல்லுவாங்க, இந்த எல்லா சிக்னல்ஸும் இந்த வெட்டிகளின் உடம்பில் போகிறப்போ செரட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது வந்து ஒரு பிரெயின் கெமிக்கல் ஒன்று, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அதிக அளவில் செக்ரீட் ஆகுது. இந்த செரட்டோனின் பார்த்தீங்கன்னா 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி 5-HT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செரட்டோனின் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளையும், முக்கால்வாசி பல விலங்குகள் இருக்குது, மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த செரட்டோனின் பார்த்திங்கன்னா மனிதர்களை பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சந்தோஷமாக இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம், ஒரு விஷயம் பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படின்னு நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த செரட்டோனின் அதிக அளவில் செக்ரீட் ஆகும். இது செக்ரீட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பாடி சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ஹெல்ப் பண்ணும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இந்த பல விஷயத்துக்கு வந்து செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதனால தான் சைக்காட்ரிஸ்ட், அதாவது நம்மளோட மன நோய்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த பிரெயின் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட மன ரீதியாக நல்ல மாற்றங்கள், நோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மன அழுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த டிப்ரெஷன் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செரட்டோனின் லெவல்ஸ் வந்து கம்மியாகிறப்போ டிப்ரெஷன் வரும். இது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து செரட்டோனின் லெவலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் கிடைத்தான். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம் உடைய ஒரு நோயாளி ஒருத்தருக்கு வந்து என்ன
பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் சைக்கார்டிஸ்ட் வந்து எஸ்எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மருந்து கொடுப்பாங்க. இந்த எஸ்எஸ்ஆர்ஐ வந்து செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டிக் இன்ஹைபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா செல்லில் செல்லில் சுற்றி இருக்கிற செரட்டோனின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த மன அழுத்தத்தோட அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்தோட எஃபெக்டை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்த முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர்களே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் அதாவது நம்மளோட நடத்தையில் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து செரட்டோனின் கொண்டு வருது. ஸோ அதே மாதிரி இந்த கிராஸ் ஹாப்பர் இந்த வெட்டுக்கிளியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓவர் க்ரௌடிங் பல வெட்டுக்கிளிகள் ஒரே நேரத்தில் வந்து முட்டையிலேருந்து வெளியே வரப்போ ஒரு க்ரௌடடான ஒரு ஏரியா இருக்குது. அந்த க்ரௌட்னால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டிம்லஸ்லாம் உள்ளே போய் செரட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை வந்து செக்ரீட் ஆகுது. இந்த செரட்டோனின் செக்ரீட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாலிட்ரி ஃபேஸில் இருக்கிற நார்மலாக சாலிட்ரி ஃபேஸ்லேயே இருக்கும் ஒரு சின்ன வெட்டுக்கிளிகள் வந்து உடனடியாக ஒரு ஃபீனோடைபிக் ப்ராசஸ் ஏற்கனவே சொன்னேன். இந்த சேஞ்சஸ்னால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்கேட் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செரட்டோனின் உடனே போய் எல்லாத்தையும் மாற்றாது. இந்த செரட்டோனின் வந்து பல செயின் ரியாக்ஷன் சைட் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். இந்த பல ரியாக்ஷன்ஸ் நடத்தது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாலிட்ரி ஃபேஸில் இருக்கிற ஒரு கிராஸ் ஹாப்பர் வெட்டிக்கலி வந்து லோக்கஸ்ட் ஸ்வாமிங் ஃபேஸ் இல்லாட்டி கிரிகாரியஸ் ஃபேஸுக்கு மாறும். இந்த கிரிகாரியஸ் ஃபேஸில் மாறுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிறைய மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் அதாவது உடல் கூறியல் சார்பான ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரெயின் சைஸ் மாறும், அப்புறமேட்டு அதோட பாடி சைஸ் மாறும். ஸோ சாதாரண ஒரு சாலிட்ரி ஃபேஸில் தனியாக இருக்கிற ஒரு வெட்டிக்கிளி வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் லோக்கஸ் ஃபேஸில் இருக்கிறப்போ அதோட உடல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். அப்புறமேட்டு பச்சை கலரில் இருக்கிற வெட்டிக்கிளி வந்து ப்ரௌன் கலரில் மாறும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நியூரோ என்டோக்ரைனாலஜிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூரோ என்டோக்ரைனாலஜி அதாவது நம்மளோட நரம்பியல் அப்புறமேட்டு என்டோக்ரைன் சிஸ்டமில் இருக்கிற எல்லா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதோட கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே மாறும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதோட பிஹேவியர் மாறும். ஸோ அந்த பிஹேவியர் என்ன முக்கியமான ஒரு பிஹேவியர் அப்படின்னா இதை வந்து ஸ்வாமிங் பிஹேவியர். சாதாரண ஒரு வெட்டிக்கலி சாலிட்ரி ஃபேஸில் இருக்கிறப்ப தனியாகவே இருக்கிறதுக்கு விரும்பும், ஆனால் இந்த லோக்கஸ் ஃபேஸில் இருக்கிறப்போ தனியாக இருக்காது, அதன் கூட வந்து பலாயிரக்கணக்கான லோக்கஸ்துகள் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னே விரும்பும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைமிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண வெட்டிக்கிளியை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன நெட்டு மூலமாகவோ இல்லாட்ட கைகள் கொண்டே நீங்கள் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம், ஆனால் ஒரு லோக்கஸ்ட்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹேவியல் சேஞ்சஸில் பண்ணுறப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இன்னும் அதை அதை தன்னை சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த சாலிட்ரி ஃபேஸ்லேருந்து ஸ்வாமிங் ஃபேஸ்க்கு மாறுறது வந்து இந்த செரட்டோனின் முக்கியமான ஒரு காரணம். செரட்டோனின் நிறையா இருந்துச்சுன்னா இந்த சேஞ்ச் நடக்கும். எப்போ செரட்டோனின் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா ஒரு வெட்டிக்கிளியோட சுற்றுவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல ஆயிரக்கணக்கான வெட்டிக்கிளிகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த லோக்கஸ்ட் ஃபேஸாக மாறும். ஸோ இதுக்கான முக்கியமான ஒரு காரணகர்த்தா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 532 ஜீன்ஸ்கள் இருக்குது. இந்த 532 ஜீன்கள் தான் இந்த ஃபேஸ் சேஞ்சுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணகத்தா. இதில் பார்த்தீங்கன்னா மெத்திலேஷன் அப்படின்னு ஒரு விஷயமும் நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஜீன்களும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600-650 ஜீன் வரைக்கும் ஒன்றாக வேலை செய்து இந்த ஃபேஸ் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு உயிரினம் வந்து தன்னோட வாழ்நாளில் ஒரு சந்திக்கும் ஒரு சேலஞ்சஸ் இதை வந்து ஒரு டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மூலமாக தன்னோட சந்ததியும் இருக்குது பரப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோக்கஸ்டாக மாறின ஒரு வெட்டிக்கிளி என்ன ஆகும் அப்படின்னா அது போகிற வழியில் அது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்து ரொம்ப மாதத்துக்குலாம் இருக்காது, சில மாதங்கள் தான் உயிர் ஒரு உயிரோடு இருக்கும். போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா அந்த லோக்கஸ்ட் வந்து குட்டிகள் இனப்பெருக்கம் செய்து குட்டிகள் போடும், முட்டைகள் போடும். இந்த முட்டைகள்லேருந்து வெளியே வர்றது கிராஸ் ஹாப்பராக வராமல் லோக்கஸ்டாகவே வரும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எபிஜெனெட்டிக் சேஞ்சஸ். ஸோ இந்த விஷயம் நடக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தை வந்து ஒரு ஸ்வாம் வந்து கடக்க முடியும். சில ஸ்வாம்கள் பார்த்தீங்கன்னா சில 100 கிலோமீட்டர் அகலம் உடைய ஒரு ஸ்வாமாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-300 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ளே ஒரு ஸ்வாமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அதாவது ஆப்பிரிக்கா கென்யாவிலிருந்து உருவாகின ஒரு ஸ்வாம் வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த குளோபல் வார்மிங் காரணமாக பல கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய சைக்ளோன்ஸ் நிறைய விண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ்லாம் நடக்குது. இது காற்று எங்கே நகருதோ அதே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ்கள் வந்து அதே இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகும். ஸோ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் நடக்குது இல்லாட்டி ஒரு சைக்ளோன் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ம் நடக்குது அப்படின்னா அதே காற்று அதே விண்டு மூலமாகவே இந்த லோக்கஸ்ட்டும் ட்ராவல் செய்து இன்னொரு நாட்டுக்கு அடையுது. அந்த நாட்டுக்கு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா அது வழியில் இருக்கிற எல்லா பயிர்களையும் நாசம் செய்துட்டு போகுது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிஹேவியர் ஓவர்
அப்படிங்கனால செரட்டோனின் வருது. செரட்டோனினால என்ன ஆகுதுன்னா சாதாரண வெட்டிக்கிளி வந்து லோக்கஸ்டாக மாறுது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரெயின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுனாலையோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற பல விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா இந்த கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் அப்புறமேட்டு அதோட ப்ரீடிங் பேட்டர்ன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு ஸ்வாம் வந்து திடீர்னு உருவாகி பல அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அழிச்சிட்ருக்கு. ஸோ இந்த லோக்கஸ்ட் வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க. அந்த பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அதாவது இந்த இந்த லோக்கஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எனிமீஸ் இயற்கையாகவே நிறைய எதிரிகள் இருப்பாங்க. இன்னொரு பூச்சியாகவும் இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். இதை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த லோக்கஸ்ட்டை வந்து அதோட நம்பரை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அதாவது கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இதை கொல்ல முடியும். இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னேன் செரட்டோனின் இருக்கிறதுனால தான் இந்த லோக்கஸ்ட் வந்து இந்த ஸ்வாமிங் பிஹேவியரை காட்டுது. அதனால் இன்னொரு ஒரு கெமிக்கல் ஒரு ஆன்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த செரட்டோனினே அந்த ப்ரொடக்ஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கெமிக்கலை வந்து நம்ம இயற்கையில் தெளிக்கிறது மூலமாக என்ன அப்படின்னா இந்த லோக்கஸ்டோட பிஹேவியர் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கூண்டில் இருக்கிற லோக்கஸ்டில் வந்து செரட்டோனின் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க அந்த ஆன்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்க செரட்டோனினை சுரக்காமல் தடுக்கும் ஒரு கெமிக்கலை போட்டப்போ கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ஸ்வாமிங் பிஹேவியர் வந்து கட்டுக்குள் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போது நம்மளோட அரசுகள் எந்த வகையான ஒரு உக்தியை வந்து கையாள போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த சைட் குவெஸ்ட் வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ணி வெற்றி அடைஞ்சு நம்மளோட விவசாயிகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லோக்கஸ்ட்டை பற்றி பார்த்தோம். அதாவது சாதாரண கிராஸ் ஹாப்பர் எப்படி வந்து ஒரு வெட்டிக்கிளி எப்படி லோக்கஸ்டாக மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிர்மல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சயின்டிஃபிக் தமிழின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.